हाई फ्रेंड्स वीडियो नाम पाकपो इंजीनियरिंग मेकानिक सब्जेक्ट फ्रिक्शन रेडार फ्रिक्शन बेस्ड प्रॉब्लम पाकपो आलरे रे प्रॉब्लम पातको प्राब्लम की डिस्क्रिप्शन को पाती प्ले लिस्ट चेक पड़ी इंजीनियरिंग मेकानिक्स और प्ले लिस्ट वीडियो पाक चेनल सब्सक्रेबी सब्सक्रेबी पकड़ बेल बटन क्लिक पड़ी अभी वह अप्डेट्स कड़ी सो इत को डिफ्रंटान प्राब्लम कुछ पाकें लेडर एबी of weight 900 newton is held in impending motion towards the right by a rope tied to the wall as shown in figure. The coefficient of friction between floor and ladder is 0.25 and the wall and ladder is 0.4. calculate the tension in rope nu solli kuduthirukanga given diagram given figure so adula enna kuduthirukanga kadina ab nu kuduthirukanga இங்கே டீல வந்து 900 நியூட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சிஇ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரோப்பில் கட்டியிருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் ஏபியோட டிஸ்டன்ஸ் 10 மீட்டர் ஏசியோட டிஸ்டன்ஸ் 2.5 மீட்டர் ஏடியோட டிஸ்டன்ஸு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது டோட்டல் வந்து 10 ஸோ அதில் வந்து இந்த ஏ டு டி வந்து 5 ஸோ அந்த ஏ டு சி வந்து 2.5 சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு லேடாரு இந்த லேடார் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாலில் இருக்குது இங்கே ஃப்ளோரில் இருக்குது இது வந்து கீழே விழுந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த சிஇன்னு ஒரு கயிறை வச்சு இங்கே வாலில் கட்டியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்படி கட்டியிருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க இந்த கட்டியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விழுவாமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து என்ன டென்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமை முதல்ல நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணோம் ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் கன்வெர்ட் பண்ணுறப்ப இது பாயிண்ட் ஏ இது பாயிண்ட் பி ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல கட்டியிருக்கிறதுனால ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க அந்த 60 டிகிரி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டியிருக்கிறதுனால அதை டென்ஷன் சொல்லி எடுத்துருக்கோம் ஹரிசாண்டில் கொடுத்ததுனால இது இந்த பக்கம் விழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் இழுத்து கட்டியிருக்கிறதுனால டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் அதாவது ரைட் சைடு தான் இருக்கும் ஸோ அதனால் ரைட் சைடு டீன்னு சொல்லி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது லேடரோட வெயிட்டு 900 நியூட்டனு அந்த 900 நியூட்டன் வந்து டவுன்வோர்டில் இருக்கும் அந்த டவுன்வோர்டு கொடுத்துட்டோம் இப்போ இதோட டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸு 2.5 மீட்டரு இந்த டிஸ்டன்ஸ் 5 மீட்ரு இது 10 மீட்ரு டோட்டல் டிஸ்டன்ஸ் லேடரோட டிஸ்டன்ஸு 10 மீட்ரு அது கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் இதுதான் கொடுத்துருக்கிறதுல இருக்காது 60 டிகிரி டென்ஷனு 900 நியூட்டனு ஓகேங்களா டிஸ்டன்ஸ்லாம் எடுத்து எழுதிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் காண்டாக்ட் இருக்கோ அந்த இடத்துல ரியாக்ஷன் இருக்குது ஸோ ஃப்ரீ பை டயக்ராம் வரைஞ்சால் தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் காண்டாக்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஏங்கிற இடத்துல இருக்குது இந்த பிங்கிற இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல காண்டாக்ட் இருக்கிறதுனால இது கீழே விழுவாமல் இருக்க இந்த இடத்துல அப்போசிங் ஃபோர்ஸாக ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அது வந்து ஆர்ஏ இப்போ இந்த இடத்துல காண்டாக்ட் இந்த இடத்துல இருக்குது ஸோ இது இந்த பக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த சைடு அப்போசிங் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் வந்து ஆர்பி ஸோ ஆர்ஏ ஆர்பி ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது இப்போ விழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே இந்த சைடு டைட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா இந்த டைட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறதுனால ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் சைடு தான் ஆக்ட் ஆகும் ஸோ ஆப்போசிட் சைடு ஆக்ட் ஆச்சுன்னா இப்போ இது இந்த பக்கம் போகுது அதாவது எந்த பக்கம்னா டென்ஷன் வந்து ரைட் சைடு இருக்கிறதுனால இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கும் ஓகேங்களா சிமிலர்லி இதே நம்ம முந்தின இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்லிப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராப்ளம் பார்த்துட்ருப்போம் ஸ்லிப் ஆகணுங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்வோர்டு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போகும் அதனால் ஆப்போசிட் சைடு ஃப்ரிக்ஷன் கொடுத்துருப்போம் இப்போ இது ஆகக்கூடாதுன்னு சொல்லி டென்ஷன் இந்த பக்கம் ரைட் சைடு கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் இங்கே லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கோம் அதான் எஃப்ஏன்னு எடுத்திருக்கோம் ஸோ எஃப்ஏக்கு ஃபார்முலா மியூஏஆர்ஏ சிமிலர்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வோர்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்வோர்டு இருக்கும் ஃப்ரிக்ஷன் அப்வோர்டு இருக்கும் ஃபோர்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்வோர்டு வந்து ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வோர்டு ஃப்ரிக்ஷன் வந்து எஃபி ஈக்குவல் டு மியூபிஆர்பின்னு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதணும் டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோர்ஸ்க்கு இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ்க்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைபாட்டன்ஸ் பேஸ் பண்ணி வரும் ஹைபாட்டன்ஸ் இன்ட்டு ஆங்கிள் காஸ் ஆங்கிள் போட்டோம்னா இங்கே பேஸ் கிடச்சிரும் ஹைபாட்டன்ஸ் இன்ட்டு சைன் ஆங்கிள் போட்டோம்னா வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் அதாவது ஆப்போசிட் சைட் கிடச்சிரும் ஸோ இப்போ நம்ம பேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 900 நியூட்டனுக்கு 5 × cos 60° கொடுத்துட்றோம் ஸோ இது ஒன்று கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு எஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே 10 இருக்கிறதுனால 10 × cos 60° கொடுத்தோம்னா இந்த பேஸ் வேல்யூ கிடச்சிருச்சு இந்த பேஸ் வேல் ஏன் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காண்டி மொமெண்ட்டுக்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்களா ஸோ ஃபோர்ஸு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்காக இதை கண்டுபிடிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டென்ஷன் இந்த டென்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வெர்டிக்கலில் இருக்கும் வெர்டிக்கல் ஃபோர்ஸ்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் இருந்துச்சுங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வெர்டிக்கலில் இருக்கும்
So, this is hypotenuse 2.5. So, vertical distance is 2.5 sin 16. Next, we will see the horizontal force. Vertical distance is 10. So, this is horizontal force. Vertical distance is 10 sin 60 degree. So, if you have a problem, you can 4 to 6 mark. You can see the possibility. If you have a problem, next is easy. You can solve the problem. This is a later option. You can solve the problem. You can solve the problem. You can solve the problem. So, if you have a requirement, you can solve the tension. So, if you have a solution, you can solve the problem. First condition is summation of vertical forces equal to 0. Next, summation of horizontal forces equal to 0. Third, summation of moment about a point equal to 0. Three condition da. In the three condition mutte irundinga kuda ungalku or 2 marks kedaikadhana possible irukku. So appo adula vandu pathina ipo first condition use pandra summation of vertical force equal to 0. Adula vandu pathina namma na enoda baniyila na eppadukadna upward forces equal to downward forces nu eduthukuven. சில ப்ராப்ளம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்வர்ட் பாசிட்டிவ் டவுன்வர்ட் நெகட்டிவ்னு சொல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 னு போடுவாங்க. இப்போ நம்ம இது வந்து போடணும்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஒரு ஸ்டெப் குறையும். ஸோ அப்வர்ட் ஈக்குவல் டவுன்வர்ட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் அப்வர்ட் இருக்கோ அதெல்லாம் ஒரு சைடு ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்து எந்ததெல்லாம் டவுன்வர்ட் இருக்கோ அதெல்லாம் ஒரு சைடு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ அப்வர்ட் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்வர்ட் என்ன இருக்குது, ஆர்ஏ மட்டும்தான் இருக்குது. இங்கே டவுன்வர்டில் இருக்குது 900 ஒரு டவுன்வர்டில் இருக்குது, இங்கே எஃபி வேல்யூ ஒரு டவுன்வர்டில் இருக்குது. ஸோ அதனால் அப்வர்ட் இருக்கிறது ஆர்ஏ, ஆர்ஏ ஈக்குவல் டு டவுன்வர்டில் 900 ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபி, எஃபிக்கு ஃபார்ம் வேல்யூ என்னென்னா மியூபி ஆர்பி. அதனால் அதை ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டிட் பண்ணிடுவோம், மியூபி ஆர்பின்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஸோ 900க்கு மியூபி மட்டும் தான் தெரியும், 0.4 ஆர்பி. இந்த இடத்துல மியூஏ ஒரு வேல்யூ, மியூபியும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளோருக்கும் லேடர் கடையில் இருக்கிறது ஒரு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட், ஃப்ளோ இங்கே வாலுக்கும் லேடர் கடையில் இருக்கிறது ஒரு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டும் வேறு வேறு, அதுக்கேற்றாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மியூபி வந்து 0.4 ஆர்பி. ஸோ இப்போ இதில் ஆர்பியும் தெரியாது, ஆர்ஏயும் தெரியாது. அதனால் இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுப்போம். இதோட சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் எது ரைட் சைடு ஃபோர்ஸ் போயிட்டுருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் மட்டும்தான் ரைட் சைடு போயிட்டுருக்கு, மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் போயிட்டுருக்கு. எது இந்த எஃப்ஏவும் லெஃப்ட் சைடு போயிட்டுருக்கு, இங்கே ஆர்பியும் லெஃப்ட் சைடு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டென்ஷன் டி ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூஏ ஆர்ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஆர்பி அப்படியே வச்சுக்கிறோம், ப்ளஸ் ஆர்பின்னு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், மியூஏக்கு வந்து 0.25 தெரியும், ஆர்ஏ எப்படி இருக்குது, ஆர்பி இருக்குது. இதில் ஆர்ஏவும் தெரியாது, ஆர்பியும் தெரியாது. ஆனால் ஆர்ஏக்கு இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், கண்டுபிடிச்ச வேல்யூ இதை சப்ஸ்டிட் பண்ணிடலாங்களா. ஸோ 0.25 இங்கே இந்த ஆர்ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 900 ப்ளஸ் 0.4 ஆர்பி. ஸோ 900 ப்ளஸ் 0.4 ஆர்பின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த 0.25 இது இல்லாமல் ப்ளஸ் இங்கே ஒரு ஆர்பி வேல்யூ இருக்குது, அந்த ப்ளஸ் ஆர்பியும் வச்சுருக்கோம். இந்த 0.25 இந்த நம்பரோடையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, இங்கே 0.4 ஆர்பியோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 225 ப்ளஸ் 0.1 ஆர்பி ப்ளஸ் இந்த 100 ஆர்பி இருக்குது, பழசு இருக்க ரிமைனிங் ஆர்பி ஆர்பின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த 0.1 ஆர்பி இங்கே ஒரு 1 ஆர்பி இருக்குது, அப்போ 1.1 ஆர்பின்னு வந்துடும். ஸோ அப்போ டோட்டலாக டென்ஷன் ஈக்குவல் டு 225 ப்ளஸ் 1.1 ஆர்பின்னு வந்திருக்கும். ஏன்னா டென்ஷன் ஈக்குவல்னு ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த செட்டப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டி ஈக்குவல் டு 225 ப்ளஸ் 1.1 ஆர்பின்னு எடுத்துக்கிட்டோம். இதை ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் சால்வ் பண்ணியாச்சு. மூணாவது கண்டிஷன் சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் ஏ பாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 0 எடுக்கலாம். இது கண்டிஷன் என்ன, கிளாக்வைஸ் பாசிட்டிவ், கவுண்டர் கிளாக்வைஸ் நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். ஸோ கிளாக்வைஸ் பாசிட்டிவ் எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொமெண்ட் அபவுட் ஏ பாயிண்ட் ஏன்னு எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் மொமெண்ட் அபவுட் ஏ பாயிண்ட் ஏ, இதான் ஏ, இதான் பிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது ஏ பியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏ. இப்போ இந்த ஏ எந்த பாயிண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ்க்கு வந்து மொமெண்ட் இருக்காது, ஏன்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்காது, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0 இருக்கிறதுனால மொமெண்ட் இருக்காது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட் எடுக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் விட்டுருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். ஸோ இது எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, இது வந்து எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இப்படி வரும், கிளாக் வைஸில் வர்றதுனால இது வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் எடுத்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும், கொக்கோ விளாட்றப்போ எப்படி வருவாங்களோ ஸோ அந்த மாதிரி. இப்போ இந்த லைனில் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்படி தான் வருவாங்க, இப்போ இந்த லைனில் ஓடிக்கிட்டு இருந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வருவாங்கன்னா இப்படி தான் வந்து இந்த இடத்த ரீச் பண்ண முடியும், இதில் இப்படி தான் வந்து இந்த இடத்த ரீச் பண்ண முடியும், இப்படி போக முடியாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், இப்போ இங்கே வரும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த லைனில் போயிட்டுருக்கு, அப்போ இப்படி தான் வர முடியும். ஸோ இப்படி வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னது, இது கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ அதனால் இது நெகட்டிவ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்க்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸு.
RB க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 sin 60, அதே மாதிரி இந்த T க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 sin 60. இந்த 900க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 cos 60. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த FB இருக்குது, இந்த FB வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இப்படி தான் ரன் ஆகும். ஸோ FB வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் தான், ஏன்னா இது கிளாக் வைஸ் வர்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். இப்போ இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது, அதாவது ஆர்பி மட்டும்தான் கவுண்டர் கிளாக் வைஸ் வருது, மிச்சம் மூணுமே வந்து கிளாக் வைஸ் தான் வருது. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மொமெண்டம் பற்றிய பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட் டென்ஷன் எடுக்கிறோம். டென்ஷன் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா டி இங்கே, இது கிளாக் வைஸ், இது ஃபோர்ஸு, இது இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு. டி இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு 2.5 sin 60, டி இன்ட்டு 2.5 sin 60 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே 900, இது கிளாக் வைஸ், அதனால் பாசிட்டிவ், பாசிட்டிவ் போட்டாச்சு. ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, ஃபோர்ஸ் 900, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 5 cos 60, ஃபோர்ஸ் 900, டிஸ்டன்ஸு 5 cos 60. ஸோ இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே, இங்கே எஃபி வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் போகுது, ஸோ அதனால் அது பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு எஃபி, எஃபிங்கிறது μBRB, அதனால் ப்ளஸ்ஸு μBRB. அதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 cos 60 degree, அதை எடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் தான், இந்த ஆர்பி மட்டும்தான், ஸோ அதனால் அது நெகட்டிவ். அதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு 10 sin 60, ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. இங்கே மைனஸ் ஆர்பி 10 sin 60, ஸோ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வேல்யூ மாட்டிவே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப 2.6 டி வந்துருச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப 2250 வந்துருச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது மியூபி வந்து 0.4 தெரியும். ஸோ மிச்சது ரிமைன் மல்டிபிள் பண்ணுறப்ப 2 RBன்னு வந்துருச்சு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுறப்ப -8.6 RBன்னு வந்துருச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதை சால்வ் பண்ணோம்னா நெகட்டிவாக இருக்க வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். இங்கே நமக்கு டென்ஷன் மட்டும் வச்சுட்டு மிச்சது அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ இதுக்கு எடுக்கிறப்ப -6.6 RBன்னு இருக்கும், அது இந்த பக்கம் போச்சுன்னா +6.6 RBன்னு வந்துடும். இந்த +2250 வந்து இந்த பக்கம் போனால் -2250 மாறிடும். ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் இந்த 2.16 தான் இருக்குது, அந்த நம்பரை கீழே கொண்டு வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து 3.05 RB மைனஸ் 1041.67 வந்துருச்சு. ஸோ இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஆகிடுச்சு, டி ஈக்குவல் டு இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது, இங்கே டி ஈக்குவல் டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் 2 இதை ஈக்குவேஷன் 3 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த டீக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், வேல்யூ தெரியும். ஸோ அந்த வேல்யூவே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஈக்குவேஷன் 2 டி ஈக்குவல் டு 225 ப்ளஸ் 1.1 RB அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் 2 கொண்டாந்து இந்த ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இந்த டி ஈக்குவல் டு 225 ப்ளஸ் 1.1 RBன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஆர்பிஸ்லாம் ஒன் சைடாகவும் நம்பர்ஸ் ஒன் சைடாகவும் கொண்டு வர்றோம். இந்த ப்ளஸ் 1.1 RB இந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும், இந்த நெகட்டிவ் வேல்யூ இந்த பக்கம் வந்தால் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 1041.67 ப்ளஸ் 225 ஈக்குவல் டு 3.05 RB மைனஸ் 1.1 RBன்னு வந்துருச்சு. ஸோ இதை சமைஸ் பண்ணோம்னா, சமேஷன் பண்ணோம்னா 1.95 RB வந்துருச்சு. இதை சால்வ் பண்ணோம்னா 1266.67 வந்துருச்சு. இந்த 1.9 வந்து கீழே டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஆர்பி வேல்யூ 649.57 நியூட்டன் வந்துருச்சு ஆர்பி வேல்யூ. ஸோ இந்த கண்டுபிடிச்ச ஆர்பி வேல்யூ எடுத்துக்கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 225 ப்ளஸ் 1.1 இன்ட்டு இந்த ஆர்பியோட வேல்யூ, அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா 649.57 சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து டென்ஷன் வேல்யூ 939.5 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, டென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ லேடர் ஃபங்க்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு தான் கண்டுபிடிக்க சொல்லலாம், ஒன்று மியூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம், இன்னொன்று வந்து இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கேட்க சொல்லலாம். இந்த மூணாவது மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி இந்த மாதிரி மாடலில் கேட்கலாம். ஸோ இந்த இது தெரிஞ்சிருச்சுனாலே லேடர் ஃபங்க்ஷன் எப்படி கேட்டாலும் ப்ராப்ளம் கேட்டாது, நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதில் டிராயிங் கொடுத்துருக்காங்க, டிராயிங் கொடுக்காம கூட ப்ராப்ளம் வரலாம், அதனால் அதுக்கு ஏற்றாப்பில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.